அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. நம்மளில் நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இந்த கடன் பிரச்சனையை வந்து சொல்லலாம். கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கடனை வாங்கினதும் வாங்கணும், ஐயோயோ சாமி முடியலப்பா அப்படின்ட்டு சொல்லி நிறைய பேர் வந்து மனம் நொந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்க எல்லாத்துக்குமே நிறைய பரிகாரங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதில் நிறைய பேர்த்துக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைச்சிருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்று இப்போ நான் ஒரு பரிகாரம் வந்து சொல்கிறேன். இதை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க. இந்த ஆடி மாதத்தில் மொத்தம் பார்த்திங்கன்னா 4 செவ்வாய்க்கிழமை வருது. 4 செவ்வாய்க்கிழமையுமே நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் முடிவதற்குள்ளேயே உங்கள் கடன் பிரச்சனை தீரும் அளவுக்கு உங்களுக்கு கை நிறைய பணம் சேரும்னு சொல்லலாம். முற்றிலுமாகவே இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு மாதங்களுமே சிறப்பு வாய்ந்தது தான். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வழிபாட்டிற்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கிழமைகளும் ஒவ்வொரு திதியுமே வந்து ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதில் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணையும் வந்துட்டு சொல்லலாம். அதன்படி பார்க்கும்போது நாளைக்கு நமக்கு ஆடி மாத செவ்வாய்க்கிழமை, அதுவும் முதல் செவ்வாய். முதல் செவ்வாய் அப்படிங்கிறதே ரொம்பவுமே ஸ்பெஷல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையினாலையும் ஒவ்வொரு பலனுக்காக நம்ம பரிகாரம் செய்யலாம். அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த பதிவில் வந்துட்டு சொல்கிறேன். இப்போ ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமையில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த தீராத கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பரிகாரம் வந்து சொல்கிறேன். அதை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய வாரங்களில் சொந்த வீடு அமைவதற்கு, நோய்கள் தீர்வதற்கு அப்படின்னுட்டு ஒவ்வொருனுக்கும் வந்துட்டு நம்ம பரிகாரம் செஞ்சுக்கலாம். சரி, இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே அது கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் அவருக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய நாள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் ஆடி மாதம் முழுவதுமே அம்மனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதம்னு சொல்லலாம். மேலும் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கு உரிய நாள்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த வழிபாடு வந்து செய்யலாம். அதாவது ராகு காலம், யமகண்டம் தவிர மற்ற நேரங்களில் இந்த வழிபாட்டை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இருந்தாலும் சரியான நேரம்னு பார்க்கும்போது செவ்வாய் ஹோரை, அதாவது காலையில் 6-7, மதியம் 1-2, இரவு 8-9, இந்த 3 நேரங்களில் வந்து சொல்லலாம். இந்த 3 நேரத்தையும் ஃபாலோ பண்ண முடியாதவங்க மாலை 6 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் நீங்கள் செய்யுங்க, இரவு 9 மணிக்குள்ளே வந்து செய்யுங்க. இல்லைன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யுங்க. இல்லைன்னா காலை 10 மணிக்குள்ளே வந்துட்டு இந்த வழிபாட்டு முறையும் பரிகாரத்தையும் வந்து நீங்கள் செஞ்சிடுங்க. இப்போ நம்முடைய வீடு, பூஜை அறை, பூஜை பொருட்கள் இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் இன்றைக்கே தூய்மைப்படுத்தி வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது நாளைக்கு இந்த பூஜை செய்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். மேலும் செவ்வாய்க்கிழமைனால பூஜை சாமான் கிளீன் பண்ணுறது, வீடு துடைக்கிறது இதெல்லாம் வந்துட்டு செய்யக்கூடாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய தட்டாக இருக்கிறது சிறப்பு. இல்லைன்னா பயன்படுத்தாத ஏதாவது ஒரு சில்வர் தட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சில்வர் தட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நீங்கள் சுற்றிலையும் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் அம்மன் படம் எதுவாக இருந்தாலும் சரி, அது வந்து காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், மகாலட்சுமி, சமயபுரம் மாரியம்மன் மாதிரி எந்த அம்மன் படம் இருந்தாலும் சரி, அதை நீங்கள் தொடச்சி சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. மலர்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுக்கோங்க. அதே போல் முருகப்பெருமான் படம் வந்துச்சு அப்படின்னாலும் அதையும் வந்து நீங்கள் தூய்மைப்படுத்திக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. சந்தன குங்குமம் விட்டுட்டு முருகனுக்கு உகந்த ஏதாவது மலர்கள் வந்து வைங்க. செவ்வர்லி பூ வைக்கலாம், இல்லை மஞ்சள் நிற சாமந்தி இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க. நிவேதனமாக ஒரு டம்ளர் பால் வைங்க. உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா பாயசம், சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி கூட வைக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய விருப்பம். இப்போ இந்த தட்டு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இதில் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை, வேப்பிலையை எடுத்து நல்லா வந்து கழுவிட்டு அதை வந்து நல்லா ஒரு ட்ரை கிளாத்தில் வைத்து தொடச்சிட்டு இப்போ இந்த தட்டில் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்துட்டு செவ்வரளி பூ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் ஒரு 9 எண்ணிக்கையில் வந்துட்டு அப்படியே அந்த வேப்பிலை மேலே அழகாக வந்துட்டு ரவுண்டாக வந்து வைங்க. செவ்வரளி பூ கிடைக்கல அப்படிங்கிறவங்க சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ வைங்க, இல்லைன்னா ரோஜா பூ வந்து வைங்க. ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது சிகப்பு நிறம், அதனால் சிகப்பு கலரில் ஏதாவது ஒரு பூ வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப
ரொம்ப நல்ல பலன்களை வந்து நமக்கு கொடுக்கும். அதனால் வேப்பிலை வச்சுட்டு அதுக்கு மேலே இது போல் வந்து பூக்களால் நீங்கள் அலங்காரம் வந்து செஞ்சுக்கோங்க. இப்போ நடுவில் ஒரே ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மண்ணகலை நல்லா வந்து தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு இதுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. அதில் வந்துட்டு நிறைய நெய் வந்து ஊற்றிக்கோங்க. கட்டாயம் வந்து நீங்கள் நெய் தீபம் தான் ஏற்றணும், அதனால் நெய் வந்து ஊற்றிக்கோங்க. அடுத்து சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய திரி வந்து போடுங்க. இப்போ சிவப்பு நிறத்தில் திரி வந்து கடைகளில் கிடைக்குது, உங்கள் ஊர் பக்கம் கிடைக்கல அப்படிங்கும்போது வெள்ளை நிற பஞ்சுத்திரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குங்குமத்தையும் நெய்யவும் வந்து நல்லா கலந்து பேஸ்ட் போல் செஞ்சுட்டு அதில் இந்த வெள்ளை நிற பஞ்சுத்திரியை தோய்த்து எடுத்திங்கன்னா சிவப்பு நிறமாக வந்து மாறிடும். இதை கூட நீங்கள் வந்துட்டு ஏற்றுவதற்கு பயன்படுத்திக்கலாம். இப்போவே வந்து நீங்கள் ஏற்றாதீங்க, இன்னொரு விஷயம் வந்து செய்யணும். இப்போ நம்மளுடைய நிலைவாசல் படி இருக்குது இல்லையா, அந்த நிலைவாசல் படியை நீங்கள் நல்லா வந்து தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணீர் வச்சு தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு ஒரு மாக்கோளம் வந்து போட்டுக்கோங்க. போட்ட பிறகு கைப்பிடி அளவு வேப்பிலையை எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு அதையும் வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள் இருக்குது இல்லையா, அந்த மஞ்சள் தூள் எடுத்து உங்களுடைய நிலைவாசல் படிக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் நான் சொல்கிற மாதிரி வந்து வரைங்க. ஒரு சதுரம் வந்து வரைஞ்சிக்கோங்க, ஸ்கொயர் வந்து வரைங்க. அந்த மஞ்சள் தூள்லேயே வந்துட்டு கொஞ்சம் ஸ்கொயர் வந்து வரைஞ்சிக்கோங்க. இந்த சதுரத்துக்குள்ளே வேப்பிலையை வந்துட்டு நீங்கள் வைங்க. இப்போ ரெண்டு பக்கமும் நீங்கள் சதுரம் வரைஞ்சிருக்கணும், ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய அந்த சதுரத்தில் வேப்பிலையை வந்து நீங்கள் வச்சுக்கணும். இப்போ ஒவ்வொன்று மேலேயும் ஒவ்வொரு அகல் விளக்கு இதே போல் வந்து நீங்கள் ஏற்றணும். இது வந்து நீங்கள் நல்லெண்ணெய் தீபமாக கூட ஏற்றலாம், எந்த தவறுமே கிடையாது. பூஜை அறையில் பயன்படுத்துறதுக்கு கண்டிப்பாக நெய் தீபம் தான் ஏற்றணும். இந்த நிலைவாசலுக்கு வந்துட்டு நீங்கள் நல்லெண்ணெயை வந்துட்டு ஊற்றிக்கலாம், இல்லைன்னா இழுப்பெண்ணெய் வச்சுருக்கீங்க அப்படின்னா இழுப்பெண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம், எந்த தவறுமே கிடையாது. இதுக்கும் வந்து எந்த நிறத்திரி வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம், வெள்ளை மஞ்சள் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ முதல்ல நிலைவாசல்கிட்ட ஒரு ரெண்டு செவ்வரளிப்பூ வந்து வச்சுருங்க. ஏன்னா விளக்குன்னு ஏற்றினோம்னா அதுக்கு பக்கத்தில் வந்து கண்டிப்பாக பூக்கள் வந்து வைக்கணும், அதை வந்து நீங்கள் வச்சுடுங்க. அதன் பிறகு இந்த விளக்கை வந்து ஏற்றி வச்சுடுங்க. நிலைவாசலில் ஏற்றின பிறகு இந்த பூஜை அறையில் இருக்கக்கூடிய விளக்கை வந்து நீங்கள் ஏற்றி வைங்க. இந்த விளக்கு எரியும் போது அதை பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துட்டு உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும்ட்டு அம்மனிடமும் மகாலட்சுமி தாயாரிடமும் முருகப்பெருமானிடமும் செவ்வாய் பகவானிடமும் மனதார வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை செவ்வாய்க்கிழமை வழிபாடு செஞ்சுருந்தீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும், கிடைக்காதுன்னு சொல்லல. இருந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்ங்கிறது ஒரு தனி விசேஷமானது அப்படின்னே சொல்லலாம். அதனால் இந்த நாளில் நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை சீக்கிரமாகவே நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ உங்களுடைய கோரிக்கையெல்லாம் முன் வச்சுட்டு உங்களுக்கு அம்மனுடைய பாடல்கள் முருகப்பெருமான் மந்திரங்கள் இதெல்லாம் எது தெரிஞ்சாலும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு சொல்லலாம். அதன் பிறகு கற்பூரமெல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை வந்து நீங்கள் நிறைவு செஞ்சுட்டு அங்கே வச்சுருக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டுக்கோங்க. இந்த தீபம் ஏற்றுவதற்கு நம்ம ஒவ்வொரு பொருளுமே சக்தி வாய்ந்த பொருட்கள் தான் பயன்படுத்தியிருக்கோம். முதல்ல அம்மனுக்கு உகந்த வேப்பிலை பயன்படுத்தியிருக்கோம். அடுத்து செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறத்தில் இருக்கக்கூடிய செவ்வரளிப்பூ இல்லைனா சிவப்பு நிற மலர்களை வந்து பயன்படுத்தியிருக்கோம். சிவப்பு நிற திரி வந்து பயன்படுத்தியிருக்கோம். மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான நெய் ஊற்றி இந்த தீபத்தை வந்து ஏற்றியிருக்கோம். இத்தனையும் ஒரு சேர ஒரே இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக அதற்குண்டான பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவை தவிர நான் எப்பவும் சொல்கிறது தான், இந்த செவ்வாய் குறை நேரத்தில் நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்கள நேரில் போய் பார்த்தோ இல்லை ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறதோ இல்லை தனியாக ஒரு பர்ஸ்லேயோ கவர்லேயோ அவங்க பெயரையும் நீங்கள் வாங்கின அமௌண்ட்டையும் எழுதி ஒரு குறிப்பிட்ட தொகையை போட்டு வைக்கிறதோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தாராளமாக செய்யலாம். மேலும் அந்த குளிகை நேரம்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த நேரத்துலையும் கூட நீங்கள் வந்து தாராளமாக எடுத்து வைக்கலாம். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே இந்த கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவதற்கான வழி வந்து கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.